தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. நான் அவரை வந்து விஜயகாந்த் சாரா பார்க்கல, விஜயராஜ் சாரா தான் அவரை நான் முதல்ல பார்த்தேன். பைக்கில் வருவார் வடபழனி கோயில் பக்கத்தில், விஜய பாஸ்கர் சார்னு அவர் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே தான் சந்திரசேகர் சார் என்னுடைய டைரக்டர் குருநாதர். அங்கே தான் நாங்கள் சட்டம் ஒரு இருட்டர் இப்படத்துக்கு அப்புறம் நெஞ்சிலே துணிவு இருந்தால்னு ஒரு படம், அதுக்காக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போது இவர் வருவார் விஜயராஜ் சார். உட்காருனா கூட உட்கார மாட்டார், நின்றுக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு எல்லாரு மேலும் அவ்வளோ மரியாதை உள்ள ஒரு விஜயராஜ் சார். அதுக்கப்புறம் நெஞ்சிலே துணி இருந்தால், நீதி படைத்தது, ஓம் சக்தி, பட்டணத்தில் இப்படி லைனாக ஒரு 5-6 படம் அப்படியே பண்ணோம். அதில் ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளியெலாம் வந்துச்சு, 1 வருஷம் இருந்தார். அப்போ நான் அவரை போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிறது தியாகு சார், ராதா ரவீன, எஸ் எஸ் சந்திரன் சார், சந்திரசேகர், இப்போ வாகி சந்திரசேகர் அவர், இவங்கெல்லாம் தான் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. எப்பவுமே 24 மணி நேரம் இவங்களாம் தான் ஒன்றா உட்காந்துருப்பாங்க அந்த ராஜாபாத ஸ்ட்ரீட்டில். நான் அப்போ சூலம்னு ஒரு படம் அங்கே எம் பாஸ்கர் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வருவேன் சாயந்தரம் இவரை பார்க்கறதுக்காக, பார்த்தா இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்துருப்பாங்க. ரொம்ப அவருக்கு நெருங்கிய நண்பர்கள்னா ராதா ரவி சார், தியாகு சார், எஸ் எஸ் சந்திரன் சார், வாகை சந்திரசேகர், இவங்க தான் அப்படியே ஒரு டீமாக இருப்பாங்க. பார்ப்பேன், பார்த்துட்டு அதோட நான் கிளம்பிடுவேன், ஒரு 1/2 மணி நேரம் இருப்பேன் அதோட போயிடுவேன். இதுக்கப்புறமா இடைவேளைக்கு அப்புறம் சாட்சின்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் முதல் நாள் ஷூட்டிங்கே வாகினி ஸ்டுடியோவில், முதல் நாள் ஷூட்டிங்கில் கோர்ட்டில் இவர் பேசணும், நிறைய வசனங்கள் இருந்தது. அந்த கேப்பில் என்னன்னு தெரில, அவருக்கு வசனம் பேச வரல. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க, இல்லை மாத்திடுவோம், வேற ஒரு ஹீரோவை போடுவோம் அப்படின்ட்டு. அப்போ என்னை கூப்பிட்டு தான் கேட்பாரு, என்ன நடக்குது அங்கே, என்ன எல்லாரும் சுற்றி சுற்றி பேசுகிறாங்களே, என்ன நடக்குது, இல்லை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் தான் அவர் சொன்னார், எனக்கு டைலாக் பேப்பர் கொடுங்க, இன்னைக்கு 1 நாள் விட்டுருங்க, நான் நாளையிலேருந்து கரெக்டாக வந்து இது பண்ணுறேன், எனக்கு இன்றைக்கி 1 நாள் விடுங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் இந்த விஷயத்த டைரக்டர்கிட்ட எல்லார்கிட்ட சொல்லும்போது, ஹரிகரன் சார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், இவர் தான் ஹீரோ, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். பிஎஸ் வீரப்பா சாருடைய சன்னு தான். அதுக்கப்புறம் டைரக்டரும் சரி 1 நாள் இது பண்ணுவோம், டைலாக் பேப்பர்லாம் கொடுங்க, நாளைக்கு வச்சுப்போம் இவர் போர்ஷனை, மற்றதெல்லாம் எடுப்போம் அப்படின்னு. மறுநாள் வந்தார், பழைய மாதிரியே விஜயகாந்த் சார் மாதிரியே பழைய மாதிரி பேச ஆரம்பித்தார். நெஞ்சிலே துணி இருந்தால், நீதிப்படுத்த, ஓம் சக்தி, இதெல்லாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பேச. அந்த படத்தினுடைய வெற்றி மறுபடியும் அவரை வந்து, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தினுடைய வெற்றி மறுபடியும் அவர் மீண்டும் திரையுலகத்தில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தார். நான் ரொம்ப நெருக்கமாக அவரோட பழக ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட சந்திரசேகர் சார்கிட்ட நான் விஜயகாந்த் சார் ஹீரோவை நடித்த படமே ஒரு 10-15 படத்துக்கு மேலே உதவி இயக்குனராக வேலை பார்த்துருப்பேன். அவர் பார்த்துருப்பார் நான் எவ்வளவோ உதவி இயக்குனரை, பட் என்னன்னே தெரில என் மேலே அவ்வளவு ஒரு அன்பு இருந்தது. அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் சொன்னார், செந்தில்நாதன் டைரக்டராக போட்டிங்கன்னா நான் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஜாக்பாட் சீனிவாசன் சார் இந்த விஷயத்தை அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும், அவர் இந்த மாதிரி சொன்னார் அப்படியா அப்படின்னாரு. எனக்கு தான் தெரியாதுங்க அப்படின்னு. அப்போ வாங்க நேரிலே கேட்டுருவோம் அவர் அப்படின்னாரு. அப்போ அவர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் டப்பிங்கில் இருந்தார். நேராகவே ஜாக்பாட் சீனிவாசன் சார் என்னை கூப்பிட்டு போய், இந்த மாதிரி செந்தில்நாதன் போட்டால் நீங்கள் கதாநாயகனை நடிப்பீங்க, நடிப்பேன் அப்படின்னாரு. நான் இதை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆமாம் மங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் நானே செந்தில கூப்பிட்டு வந்தேன். ஓகேன்ட்டு அதுக்கான எல்லா பிளானிங்கும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. படம் பண்ணுறேன் எல்லாமே வந்துட்டோம். வந்துட்ட உடனே பார்த்தா திடீர்னு ஒரு நாள், இல்லை இது பட்ஜெட்டில் இந்த கதை பண்ணால் நல்லாயிருக்காது, இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணணும், இதை பேசாமல் நானே பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கள், வேண்டாம் வேறு எந்த கன்சர்னும் வேண்டாம்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணி பாம்புரில் ரூம் போட்டாச்சு. சிவா சார் வந்து அதில் வந்து தயாரிப்பாளராக இல்லாமல் ஒரு உதவி இயக்குனராகவும் ஒரு கதாசிரியாரும் என் கூட வந்து ராத்திரம் பகலமாக வேலை பார்த்தவர். அதனுடைய பாம்புரில் ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க, டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து
விஜயகாந்த் சாருக்கு கண்ணில் வந்து அடிபட்டுச்சு, துப்பாக்கியில் அந்த காலையினையும் மாலையினையும் படப்பிடிப்பு வந்து இது துரசாமி பிரிட்ஜில் ஷூட்டிங்கு, அங்கே வந்து கே நடராஜன் சார் தான் வில்லன், அவர் வந்து ஷூட் பண்ணார். அதுலேருந்து ஒரு ரவை வந்து கண்ணில் பட்டுச்சு, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு எனக்கு நைட்டு ஒரு 11 மணிக்கு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலைல போய் பார்க்க போகும்போது யாரையும் அலோவ் பண்ணல அப்படின்னாங்க. ஒரு 2 நாள் பொறுத்து பார்த்தேன், பார்த்த உடனே ஒரு கண்ணு மூடி இருந்து ஒரு கண்ணு மட்டும் திறந்து இருந்தது. அப்படியே பார்த்துட்டு, எதுக்கு செந்தில் இங்கே நிற்கிற, ஏன் நீ பாம்புறா போலேன்னா, இல்லை சார் முதல்ல படம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு எல்லாரும் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேசுனாங்க, அதனால ரூமை காலி பண்ணிட்டாங்கன்னு உடனே எல்லோரும் சுற்றி இருந்தவங்களாம் திட்டினார். முதல்ல ரூமை போடும், முதல்ல பாம்புற ரூமை போடுங்க, ரூமை போட்டு ஆரம்பிங்க, நான் அடிபட்டதுக்கும் செந்தில் படம் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு இவ்வளோ மூட நம்பிக்கையாக இருக்கீங்க அப்படின்ட்டு முதல்ல ரூமை போட சொன்னார். அந்த அளவுக்கு என் மேலே பாசம் உள்ளவர். அவ்வளோ அடியிலையும் வந்து ஒரு டைரக்டர் ஒரு இயக்குனர் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு நல்ல மனிதன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணோம். கண்டினியூ பண்ணி அதுவும் ஜனவரி 1 1988 ஜனவரி 1 ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஒரு 30 நாள் அதை கண்டினியூஸாக அதை முடித்தோம். அதனோட டிஸ்கஷனில் வந்து என் கூடவே இருந்து ராத்திரி போகலாம் இருந்தது நம்ம அம்மா கிரியேஷன் சிவா சார் தான். ராத்திரி 12:00 பாம்புற ஹோட்டல் வந்து டீ குடிக்கிறதுக்கு நடந்தே போவோம். போய் டீ குடிச்சிட்டு மறுபடியும் வந்து சீனை பற்றியே பேசுவோம். ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் ஒரு மேனேஜராக இல்லாமல், மேனேஜர் அந்த வேலையும் பார்த்தாரு, இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே கூடவே இருந்து அந்த படனுடைய வெற்றிக்கு அவர் ஒரு பெரிய காரணம். சார், கேப்டனோட உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுனா இதை சார் சொல்லுவீங்க? அதுதான், இது வந்து இப்படி அடிபட்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உடனே வந்து பண்ணுங்க அப்படின்றது மிகப்பெரிய, யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த ஹீரோவுமே சொல்ல மாட்டாங்க. முதல்ல நல்லா ஆகட்டும், நல்லா ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்வாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் பண்ண வச்சது பெரிய விஷயம். அதுக்கப்புறமா வந்து 1 ஜனவரி 1 எனக்கு ஒரு புது படம் டைரக்டரை வந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களே வந்து ஜனவரி 1 என்ன பண்ணுவோன்னா சந்திரசேகர் சார்கிட்ட சொல்லி நானே வந்து அவர்கிட்ட, சார் ஜனவரி 1 வாங்க அப்படின்ட்டு, சார் 1 ஆரம்பிப்போம், எப்பவுமே ஜனவரி 1 எங்கள் யூனிட்டில் தான் இருப்பார் இவர் விஜயகாந்த் சார். ஆனால் அப்படிப்பட்டவர் அந்த படம் பூந்தோட்ட காவல்காரனுக்கு அவர் ஜனவரி 1 நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அங்கே நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நிறைய அடி தட்டி அது இதெல்லாம் வரும்போது இவர் தான் முன்ன நின்று எல்லாமே வந்து எங்களெல்லாம் ஒரு குரூப் வந்து மடக்கி அடின்னு அடித்தாங்க. அடி வாங்கிட்டு நாங்கள்லாம் கையை சட்டையெல்லாம் கிழிஞ்சு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உடனே ஆளுங்களெல்லாம் அனுப்பிச்சு உடனே போய் இன்ஸ்பெக்டர் பேசி அந்த ஆளுங்களெல்லாம் பிடிக்க வச்சு அப்படிலாம் பண்ண ஒரு மனிதன். ரியல் ஹீரோ தான். ஆமாம், அவர் ரியல் ஹீரோ தான், நிஜமாகவே பயங்கரமாக இருப்பார், பயங்கரமாக. அவர் அந்த மீசைலாம் தூக்கி கண்ணெல்லாம் ரெட் ஆகி வேஸ்ட் மடிச்சு கட்டினா அவ்வளோதான், அது எதிரில் யார் இருந்தாலும் சரி அழுதி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். எப்போ அவர் சட்டசபையில் தான் நாக்க மடிச்சாருன்னு இல்லை, யாராவது தவறா இருந்தா நாக்க உடனே மடிச்சிருவாரு, மடிச்சு கட்டினாலே சரி எதிரில் ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுது. அந்த அளவுக்கான ஒரு மனிதர் தான் அவர் விஜயகாந்த் சார். அப்படி அந்த படம் வந்து, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த படம் முடிஞ்சு டபுள் பாஸ்லாம் ரெடி ஆனோடனே சில பேர் வந்து நல்லா இல்லை, படம் வந்து சரியா இல்லை, ஏன் இவருக்கு போய் வாய்ப்பு கொடுத்தாரு, ஏன் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்லாம் சொன்னாங்க. அவன் அதையும் மீறி பண்ணார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, சார் வணக்கம் சார், அதுக்கப்புறம் இந்த படமே வெளியிட வேண்டாம் அப்படின்லாம் போராடினாங்க. இந்த படமே வேண்டாம், வெளியிட வேண்டாம், இந்த படத்தை அப்படியே நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து, அதெல்லாம் வேண்டாம், ரீதிக்கு அன்றைக்கி முதல்ல படத்தை அனுப்புங்க, அது என்ன ஆனாலும் சரி நானே ரிலீஸ் பண்ணுறேன், என்னென்னு பார்த்துட்றேன் இந்த படத்தை அப்படின்ட்டு தான் அவரே வந்து ரீதி கடிங்க அனுப்புனார். அனுப்பி அது ரீதி கடிங்க ஃபஸ்ட் காப்பி வந்தோன்னு கூட அவர் முதல்ல பார்க்கல, சரி படத்தை முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் காட்டுங்க அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்றது, பார்த்ததுக்கப்புறம் நான் படம் பார்க்குறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்காக ஷோ போட்டோம். போட்டோன்னு பார்த்தா எல்லாரும் ஆளாளுக்கு அவ்வளவு குதி குதிச்சிட்டாங்க, அவ்வளோ பேர் அவ்வளோ சந்தோஷம். ஒரு ஏரியாவுக்கு 4 பேர் 5 பேர் வந்து நின்னாங்க. நின்ன உடனே தான் அவர் சரி ஓகே படம் நல்லா இருக்குன்னு அப்புறம் தான் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு தான் அடாடா இவ்வளோ நல்ல, எதுக்கு இவங்கெல்லாம் தேவையில்லாமல் நல்லா இல்லை அப்படி இப்படி விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து அந்த படத்துக்கு முன்னாடி மாலை போட்டு இதுக்கு போகணும், ஐயப்பன் மலைக்கு, நானும் அவரும் நானும் முத முதல் போகிறேன், அவரும் முத முதல் போகிறார், ரெண்டு பேரும் போனோம். அங்கே கூட வாழை இலையில போட்டு தான் சோறு போட்டார். அங்கே கூட எல்லாருக்குமே வாழையில போட்டு சோறு போட்டார். அந்த சாமியாக இருக்கும்போது அப்படி சாப்பிட்டு தான் மலை மேலே ஏறினோம். அதுக்கப்புறம் வந்து தான் பூந்தோட்ட காவல்காரனே பண்ணோம். பூந்தோட்ட காவல்காரன்லே எப்படி சாப்பாடு இருக்கும்னா, 3 வகையான நான்வெஜ் இருக்கும். சாப்பிட்றத அவர் போய் பார்ப்பார், எல்லாரும் வந்து லேபர்ஸ் எல்லாரும் நான் சாப்பிட்றாங்களா, அந்த லைட் மேனுங்க அசனேட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்களான்னு பார்ப்பார்.
பார்த்துட்டு அவர் இலையில வந்து மீதி இருக்கணும், இருந்தால் தான் சந்தோஷப்படுவார். ஏன்னா அந்த அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டும் மீதி இருக்குது பாருப்பா அப்படின்ட்டு. ஆனால் மீதி இல்லாமல் இருந்தால் தான் திட்டுவாரு, ஏன் அப்போ நிறைய வைக்கலையா நீங்கள் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, முதல்ல யார் வராங்களோ வரலையா, பூந்தோட்ட காவல்காரன் முதல் நாள் ஷூட்டிங் ஒரு லாரி வரும், அந்த லாரியிலேருந்து இளநீர் அப்படியே கொட்டுவாங்க. இளநீரை ஒரு பெரிய ஒரு அண்டால தான் பிடிச்சி வைப்பாங்க, அதில் முகத்து கழுவுன லைட்மேன்லாம் இருக்காங்க, அந்த அளவுக்கு சாப்பாடு எல்லாமே இருக்கும். அப்படி சாப்பாடு விஷயத்தில் அவரை வந்து அடிச்சுக்கு ஆளே கிடையாது, அவரை மாதிரி யாருக்கும் சாப்பாடு போட்டவங்களே கிடையாது. அங்கே அடுப்பு நான் வந்து ராவத்திரி விமிஷில் நம்பர் 14 ராஜாபாத சீட்டில் அடுப்பு அணைஞ்சி நான் பார்த்ததே கிடையாது, அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எந்த நேரமும். சில பேர் வந்து அப்படி வழி அந்த பக்கம் போன வந்தவங்க கூட உள்ள நுழைஞ்சிருவான், சார் காசு இருந்தாங்க சார், இல்லையா இது விஜயகாந்த் சாருடைய ஆஃபீஸு, இங்கே எல்லாருக்குமே ஃப்ரீயாக சாப்பாடு அப்படின்னு தான் அவன் அவிது போய் அசந்து போய் பார்த்துருக்கான். அந்தளவுக்கு சாப்பாடு போட்ட ஒரு மனிதன். அவருடைய இதை வந்து அதான் தர்மம் மட்டும் சரியாக இந்த ஸ்கூலுக்கு ஒரு உள்ள பேசிகிட்டே இருப்பார், திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, ராமவசந்தன் சுந்தரராஜன் ரவி யாராவது வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு அம்மா வெளியே நிற்கிறாங்கன்னு முதல்ல அவங்கள கூப்பிடுன்னு எவ்வளோ அப்படின்ட்டு கொடுங்க அப்படின்வார். இப்படித்தான் நாம் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்தோமே தவிர, அவர் ஒரு நாளும் யாருக்கும் எந்த குறையுமே வச்சது கிடையாது, அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் அவரு. அதுக்கப்புறம் கூட நிறைய படங்கள் நான் பூஜைக்கெல்லாம் போகும்போது சொல்லுவார், இது நீ தான்ப்பா பண்ணனா என்ன பண்ணுறது, கையில் 10 படம் வச்சுருக்கிற, அதனால தான் இப்போ வேறு இன்னொரு டைரக்டர் பண்ணுறாங்க அப்படின்வாரு. அதுக்கப்புறமா அவர் கன்சர்ன்லேயே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே படம் பண்ணேன், ஆசை தம்பி படம் பண்ணேன், இப்படி அவருடைய படங்களில் அவருடைய கன்சர்ன்லே அவரே தான் டெய்லி ஷூட்டிங்கை முடிஞ்சோன்னா அங்கே தான் இருப்போம், ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் இருப்போம். அவர் எல்லா டைரக்டர்ஸோடு தான் அப்படி தான் பழகிட்டு இருப்பார், தவிர அவருக்கு அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம், ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணமே கிடையாது. எப்பவுமே ஒரு குரூப்போட இதுதான் இருப்பார், நாடு நண்பர்கள் இப்படி தான் வாழ்ந்த ஒரு மனிதர் அவர். அவருக்கு வந்து இப்படி ஒரு இது வந்திருக்கு, அவர் வந்து இப்படி இருக்கார் அப்படின்னும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தர்மம் பண்ணவங்க மனசில் வந்து நல்லதே நினச்சவங்க அந்த கெடுதல் வராது, தர்மம் தலைக்காக்கலாம் சொல்லுவாங்க, ஆனால் அந்த தர்மம்லாம் செத்து போச்சா என்னன்னு தெரில. அவர் வந்து இப்படி இருக்காருன்னு அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நிச்சயமா அடுத்த பிறந்தநாள் அவரே இந்த மேடையில் இருப்பார். கண்டிப்பாக 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 சார், அவரே இந்த மேடையில் நின்று பேசுவார், கண்டிப்பாக வருவார். நிறைய அவரை பற்றி சொல்லணும்னா ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்கிறதுக்கு பக்கம் பக்கமாக இருக்கு, இன்றைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் பண்ண நல்லதெல்லாம் வந்து நினைச்சுனே பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு இயக்குநருக்கும் அதாவது புது புது இயக்குநரை அறிமுகப்படுத்துறது அவரை விட்டால் வேறு யாருமே இல்லை இண்டஸ்ட்ரியில், அந்த அளவுக்கு புது இயக்குநரை அறிமுகப்படுத்தியவர். என்னவோ கால சக்கரங்கள் கால சூழ்நிலைகள் சில எந்த சதிவுகளோ அதை வந்து கண்டிப்பாக இதோட இந்த பர்த்டேவோட எல்லாமே முடிஞ்சிடும். 71 அவருடைய ஆண்டா தான் இருக்கும். நம்ம பார்த்த பூந்தோட்ட காவல்காரன் விஜயகாந்த் சார் மறுபடியும் வருவார், அந்த வைதேகி காத்திருந்தால் அந்த அம்மன் கோயில் கிழக்காலே அதெல்லாம் வல்லரசு, இந்த படத்தினுடைய விஜயகாந்த் சார் மறுபடியும் நம்ம முன்னாடி வருவார். இத்தனைக்கும் அவர்லாம் வந்தா முதல்ல நிறைய சந்தோஷப்படுறது சுதி சாரு, ஆனால் அதை விட சந்தோஷப்படுவார் ராதா ரவி சார், தியாகு சார், இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இந்த பாஸ்கர் சார், மகராஜன் சார்லாம், ஏன்னா ராதா ரவி சார்லாம் 24 மணி நேரமும் அவர் கூட தான் இருப்பாங்க. ராதா ரவி சார், தியாகு சார், எஸ் எஸ் சந்திரன் சார், வாகை சந்திரசேகர் சார், வாகை சந்திரசேகர் சார் ஏன் வரலன்னு தெரில, கண்டிப்பாக கூப்பிட்டு வந்தால் வந்திருப்பார். இப்படி நான் வந்து தினமும் பார்க்கறது இவங்க 5 பேரை தான் பார்ப்பேன், இவங்க இவங்களோட தான் அவர் இருப்பார். அவர் வந்து தூங்கணும்னோ இல்லை சாப்பிடணும்னோ எதுவுமே நினைக்க மாட்டார், இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது தான் அவர் வந்து இதுவாக இருப்பார். இப்படித்தான் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரே அவர் தான். அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டையே ஆளக்கூடியவர், ஆளணும், ஆனால் என்னமோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக அடுத்த 71வது பிறந்தநாள் கண்டிப்பாக அவர் வந்து எல்லார் முன்னாடியும் அவர் நிற்பாரு, அதே கை கட்டுவாரு, அதே சிரிப்பு, அதே வீரம், அதே விஜயகாந்த் சார் அந்த வீர நடை, இதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறதுனால நான் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், அருமையான விஷயங்கள் நிறைய பகிர்ந்துகிட்டீங்க சார். ஒரு வாழக்கூடிய மதுரை வீரனா இருந்த எங்களுடைய கேப்டனை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க.